தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியா தவாமில் இருந்து உங்களை எப்பன் Part2வ உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பார்த்தோம், முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ எனக்கு 1 மணிக்கு அப்புறம் என்ன வேலை பார்க்குறேங்கிறத என் ரொட்டீனை பார்ப்போம். குளிச்சுட்டு கிளம்பிட்டேன், அங்கே பாருங்கள் சூகெல்லாம் போட்டு கிளம்பிட்டேன். சூகெல்லாம் போட்டு எங்கே போகிறோம், அங்கே போய்ட்டு வேலை தான் பார்க்க போகிறோம். சரி, குளிச்சுட்டு நம்மளும் பார்ட்டியில் போய்ட்டு சூகெல்லாம் போட்டு நிப்போமே கிளம்பியாச்சு. 3 நாள் எங்கள் ஓனர் வந்து ஒரு கல்யாணம் மண்டபம் வச்சிருக்காப்புல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 லேபர் வேலை பார்க்குறாங்க. அவங்க அழைச்சிட்டு பாலைவனத்துக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன வேலை சொல்கிறாங்கன்னு தெரியல. பாலைவனத்தில் போயிட்டு வாங்க, நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓனரோட கல்யாண மண்டபம் வந்துட்டான். இதான் அந்த கல்யாண மண்டபம் பார்த்துங்க, ஒரு டோர் இருக்கா, அதில் இன்னும் தங்கியிருக்காங்க 3 பேர். அவங்கள அழைச்சிட்டு பண்ண போகிறோம், பாலைவனம் போக போகிறோம். அவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் நாட்டுக்காரந்தாங்க, இங்கே லேபர் வேலை பார்க்குறாங்க. அடிச்சு ஆறுன்னு தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க, இந்த கிளம்பி வரேன்ருக்காங்க. நம்ம வீடியோவில் அப்கமிங்கில் நிறைய பார்க்கலாம். கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க எங்கள். இதுதான் அந்த கல்யாண மண்டபம் பார்த்துங்க. இப்போ நம்மள நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப உள்ள போய்ட்டு இங்கே உள்ள மண்டபத்தையும் வீடியோவில் பார்த்துருவோம். வந்துட்டாங்க 3 பேர். 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க. ஏ மேரா தோஸ்தே, ஏ மேரா தோஸ்தே, ஹாய் ஹாய் போலோ, ஹாய். அவர் வேக்கம் கிளீனர் இருக்காங்க கம்பெனியில், போயிட்டு அதையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. 3 ஆளுங்களையும் அழைச்சிட்டு அந்த வேக்கம் கிளீனர் எடுத்துகிட்டு வரணுமா. வந்து பார்த்திங்கன்னா அங்கே சோபா கட்லு வேக்கம்களுக்கு போடுற மாதிரி நிறையா இடம் இருக்குது. இந்த பார்ட்டி நடக்கிறதுல இந்த ஆளுங்களை அழைச்சிட்டு வேலையும் சொல்லியிருக்காங்க. போயிட்டு அவங்க வேலை சொல்லி விட்டு வேக்கம் கிளீனர் எடுத்துக்கிட்டு நான் பாலைவனத்துக்கு போகணும். வேக்கம்ல இருந்தால் பீரியட் வச்சுருக்காம பாருங்க, எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. விடிய கிளம்புற கிளாரிட்டி கம்மியாக இருந்தது, இப்போ பாருங்க ஒரு பாலைவனத்தை. போயிட்டுருக்குறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். உறவுகளே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு வந்துட்டோம். இடையில வரப்போ 2 ஜாமான் வாங்கணும். பிரியாணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அருணாசி பழம், இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சு சுற்றி ராப்பிங் பண்ணியிருக்காங்க. சாயந்தரம் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது இதை திறந்து வச்சுருவாங்க, பார்ட்டிக்கு வரவங்கலாம் எடுத்து திங்கலாம். உறவுகளே, நம்ம அந்த பங்களாதேஷ் 3 லேபர்ஸையும் பாலைவனத்தில் இறக்கி விட்டோம். அவங்களை வேக்கம் கிளீனர்லாம் போட சொல்லிட்டோம். போட சொல்லிட்டு நைஸாக போயிட்டு நம்ம எங்கேயாவது ஊப்பி அடிக்கலான்னு பார்த்தா கேஸு காலி ஆகிட்டான் சமையலுக்கு, அரை இதுதான் இருக்கான். அப்புறம் அடிஷ்னலாக உள்ள ஒரு எம்டி சிலிண்டர் எடுத்து கொடுத்து போய் கேஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சென்ட்டு நான் கேஸ் வாங்க போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகணும். ஏன்னா இது பாலைவனம் தானே, பாலைவனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடைகளே கிடையாது, ஃபுல்லாக வெறும் பாலைவனம் தான் இருக்கும். வேணா காட்டுறாரு ஹைவேல பெட்ரோல் பம்பில் போயிட்டு தான் கேஸ் வாங்கணும். வாங்க, கேஸ் எவ்வளவு இங்கே சவுதி அரேபியாவில் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நான் சின்ன ரோட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஹைவே ஏறணும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் தான் உறவுகளே. ஆமாம், ஹைவேல ஏறினதுக்கப்புறம் நேராக ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு அழுத்து போய் யூ-டர்ன் அடித்த உடனே தான் பெட்ரோல் பம்பு இருக்குது. அந்த பெட்ரோல் பம்பில் தான் இப்போ நம்ம கேஸ் வாங்க போகிறோம். ஆமாம், கேஸ் என்ன விலை விற்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. நம்ம ஊர்லலாம் கேஸ் ஆஃபீஸில் போயிட்டு தானே கேஸ் வாங்குவோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பில் அங்கங்கே ஒரு பிரான்ச் வச்சுருப்பாங்க, கேஸ் பிரான்ச். பழைய பானையை போய் கொடுத்துட்டு நம்ம புது பானை வாங்கிக்க வேண்டியதான். பாலைவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதாங்க ஒரு கஷ்டம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ஒரு மளிகை ஜாமான் வாங்கணும், ஏதாவது ஆசைப்பட்டதை திங்கணும்னா அவங்க அங்கேருந்து வெளில அவுட்ரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி தான் கடத்திற்கு வரணும். பாலைவனத்து பக்கத்துலலாம் எதுவுமே கிடைக்காது. அதனால தான் மக்கள் பாலைவனத்தில் போட்டு என்ன கொள்கிறாங்க, வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு போய் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த தவிர பண்ணிடாதீங்க. பாலைவனத்து வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஊர்லேயே தான் வேலை பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம், ஆனால் வேலை கஷ்டமாக தான் இருக்கும். கடைகள்லாம் அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா தொலைவில் தான் இருக்கும். ஆமாம், விருப்பம் உள்ளவர்கள் வாங்க, விருப்பம் இல்லாதவர்கள் நம்ம வீடியோ பார்த்து அலர்ட் ஆகிங்க. நாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலைவனத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நம்ம தமாம் குள்ளே வந்துட்டோம். தமாம் சிட்டிக்குள்ளே என்ட்ராகலை, கொஞ்சம் அவுட்டர்லேயே தமாம் வந்திருக்கோம். கேஸ் சிலிண்டர்லாம் இங்கே எப்படின்னு தெரியுங்களா, அந்தமாரி பெட்ரோல் பம்ப் இருக்கும், அது பேக் சைடில் தனியாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். நம்ம பழைய பானையை கொண்டு கொடுத்துட்டு புது பானையை காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதான். கேஸ் சிலிண்டர் என்ன வேலை இப்போ விற்கிறாங்கன்னு எனக்கே தெரியலை. வாங்க பார்ப்போம். இங்கே தான் வருவோம் எப்போதும் வாங்க ஒரு இடத்துல எங்கள் ரூமுக்கு, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். நல்லா பெரிய வண்டியெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதோட லெஃப்ட்டில் ஒரு குடோன்னு தெரியுது பாருங்க, இதுதான் கேஸுக்கு குடோன்னு. இது உள்ளார போயிட்டு நம்ம பழைய பானையை கொடுத்துட்டு புது பானையை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போக வேண்டியதான். இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை உள்ளார விட்டு பின்னாடி டிக்கியில் இருக்கிற பானையை இடத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பானை தான், 2 வண்டி நம்ம மாரி வாங்க வந்துருக்குறாங்க. பானை நம்ம பழைய பானை அந்த கீழே இருக்குது, எடுத்து போட்டுட்டு காசு கொடுத்துட்டு புது பானை வாங்கிட்டு போக வேண்டியதான். எவ்வளோ கேஸ் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு குடோனில் ₹19 உறவுகளே. கேஸ் சிலிண்டர் ஒரு பானை, பழைய பானையை கொடுத்துட்டு புது பானையில் வாங்கினா ₹19 நம்ம ஊருக்கு காசுக்கு 399 ரூபா தான் சவுதி அரேபியாவில் கேஸ் சிலிண்டரோட ப்ரைஸு. அதுமாரி உருட்டி விட்டுட்டு அழகாக போய்ட்டு வண்டி பேக்கில் ஏற்றிட வேண்டியதான். எங்கே நம்ம வண்டியில் எடுத்து வச்சாச்சு உறவுகளே, பாலைவனத்துக்கு கிளம்ப வேண்டியது. இல்லை பாருங்கள், 19 ரியாலு
நம்ம ஒரு காசுக்கு 399 ரூபா ஒரு சிலிண்டர் பண்ணோட விலை பாருங்கள். எனக்கு முன்னாடி உள்ள காரு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம், எல்லாம் அந்தமாரி பானையை கொடுத்துட்டு வாங்கிட்டு. ஆமாம், கேஸு குடவுன்லேருந்து பாலைவனத்துக்கு கிளம்பிட்ட உறவுகளே, நம்ம ரோடை மட்டும் காமிச்சு உங்களை நான் டென்ஷன் பண்ண விரும்பலை. நம்ம டைரெக்டாக போயிட்டு பாலைவனத்தில் போய் சந்திப்போம். அதுக்கு இடையில் எதுவும் ஒர்க் வந்தால் ஃபோன் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உறவுகளே, கேஸ் ஆஃபீஸ்லேருந்து நான் கிளம்பி ஒரு 500 மீட்டர் தான் வந்தேன், அதுக்குள்ளே ஒரு ஃபோனு பாலைவனத்துலேருந்து. என்னான்னு கேட்டால் புதினாவும் இன்னொரு இலை அனுப்பியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. நல்ல வேலை நம்ம மெயின் ரோடு ஏறி குபிரி விட்டு அடிச்சு பாலைவனத்து ரோட்டில் போயிட்டோம்னு வச்சுங்க, திரும்ப இந்த சிட்டிக்குள்ளே வரதுக்கு நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் ஆகும். ஏன்னா இந்த சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து அந்த இடத்துக்கு நம்ம போக தூரமாக போயிட்டு பாலத்தில் விட்டு அடிச்சு திரும்ப அந்த ரோட்டை சுற்றிக்கிட்டு வரணும். அதுமாதிரி தான் இருக்கும் இங்கெல்லாம் ரோடு. சரி, நான் போயிட்டு வாங்க. புதினாவும் அந்த இலை என்னன்னு தெரியல, வாங்கிட்டு வருவோம். அது டீ போட வேணுமா உங்களுக்கு? பாலைவனத்தில் உள்ள சமையல் நாள் சொன்னாப்பில் உள்ளே வந்துட்டோம், வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அந்த இலை என்னான்ட்டு இப்போ ஃபோட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்கணும். ரொம்ப தேடி வந்த இலை இது இல்லை, இதுதான் நினைக்கிற மக்களே. இது ஒன்று, இது புதினா, இது ஒன்று எடுத்துப்போம். பேலன்ஸ் எல்லாம் இதான் கைக்கு உள்ள ஃப்ரூட்ஸ் பழங்கள் பார்த்துங்க. ஏப்பா எவ்வளோ பெரிய பூசணிக்காய். ஓகே உறவுகளே, நம்ம பே பண்ணிவிட்டு பழைய வந்து கிளம்புவோம். ஒன்று சொன்ன ஃபோட்டோ போல அனுப்புனதை எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். பப்பாளி பழத்தை இதில் விலை எவ்வளோ நீங்கள் போட்டு இல்லையே. பப்பாளி பழம்லாம் விற்கிறாங்க இங்கே. இது பார்த்தீங்கன்னா 2 ரியாலாம் 2 பாக்கெட்டு 4 ரியாலு. ஒன்று புதினா எனக்கு தெரியும், இன்னொன்று என்னன்னு எனக்கு தெரியல உறவுகளே. வேணாம் அவங்க காருக்குள்ளே வர போய்ட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்புங்களே. இது ஏதோ டீ போடுறதுக்குள்ள ஒரு இலை தான், எனக்கு என்னென்று தெரியலை. சவுதி அரேபியா தமாமில் எனக்கு சீனியர் பல வருடங்களாக யாரும் இருந்தீங்கன்னா இது என்ன இலைன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டீ போடுற இலை தானா? புதினாவும் டீ போட தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பாலைவனத்துக்கு கிளம்பிட்டேன். ஆமாம், உங்களை வாங்க பாலைவனத்தில் சந்திப்போம். அடுத்து எங்கள் ஓனர் என்ன வேலை கொடுக்க போகிறான்னு தெரியல, ஆனால் வேலை கொடுக்காமல் இருக்க மாட்டாப்பில், கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்க. வாங்க பாலைவனத்தில் மீட் பண்ணுவோம். உங்களே, நான் பாலைவனத்துக்குள்ளார வந்துட்டேன். கேஸ் சிலிண்டர் இப்போ தான் தூக்கிட்டு வந்து அங்கே கிச்சன் ரூமில் வச்சுட்டேன். கெஸ்ட்டெல்லாம் ஓனரோட கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓனர் இனிமேல் கண்ணில் போட்டாலே ஷீலாதா ஷீலாதா அதேடு இதேடு அதேடு அப்படிம்பாங்க. கொஞ்சம் பிஸி ஆகிடுவான். ஃப்ரீயான டயத்தில் இந்த பார்ட்டி என்னென்ன நடக்குதுன்னு கவர் பண்ண முடிஞ்சா வீடியோ கவர் பண்ணி நம்ம வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ நான் எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களால அதிகமாக ஷோ பண்ணக்கூடாது. அவங்களோட லேடிஸ் அவங்க பர்சனலெலாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. மற்றபடி நம்ம வேலை பார்க்குறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்ன வேலை வருதுன்ட்டு வாங்க பார்ப்போம். உங்களே, கேஸ் சிலிண்டர் இறக்கி வச்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் இறக்குன தண்ணி பாட்டில் காட்டுன்ருக்குள்ள தண்ணி காட்டுணு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜில் அடிக்க வச்சேன். ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ பிஸியாக இருக்குது பார்ட்டி. வாங்க நிறையா இருக்குது, உள்ள பார்ட்டியில் காட்டுற இருக்கு. இங்கே ஃபோனை எடுக்க விட மாட்டுறாங்களே. நண்பர்களே, பார்ட்டி நடக்கிற ஆளுக்குள்ள வந்துட்டோம். எல்லோரும் வெளில நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஓனர் ஃபேமிலிலாம். உறவுகளே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீ பாய்க்கு நம்ம இந்த இடத்துல வந்து நைஸாக ஒழிஞ்சிட்டு நிற்கிறோம். வெளிலண்டா நிறையா வேலை வரும், இங்கேண்டா கொஞ்சம் கொஞ்சம் இந்த டீ பாய்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு நிற்க வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த இலை. இதில் ஒரு டீ ரெடி பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் சாய். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு ரெடி பண்ணி இதில் வச்சுட்டு சாம்பிராணியை மேலே தூவிப்பாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நெருப்பு கட்டை பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்க நெருப்பு கட்டை. பார்ட்டியெல்லாம் தளபடலாம் பின்னாடி நடந்துட்டுருக்கு, எல்லோரும் வந்துட்டாங்க. பார்ட்டினா இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா குளிர் காலங்கிறதுனால இதுமாரி ஒரு விறகு கட்டையெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குளிர் காய்வாங்க. கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இங்கே இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, மொத்தம் 2 வச்சுருக்குறாங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உட்கார்ற இடம் ஃபுல்லாக எவ்வளோ சேர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஜாமான் இறக்கி வச்ச கிச்சனு, இறக்கி வச்ச தண்ணி பாட்டில்லாம் எல்லாம் பிரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. எல்லாத்தையும் தூக்கி இது ஒரு பிரிட்ஜு பொட்டி அதுக்குள்ளார வச்சாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த தண்ணி பெப்சியெல்லாம் நைட்டு சாப்பாடு வந்தோன்னே இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அடுக்கி வைக்கணும். ஏதோ பிளேட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, என்ன சமையல் ரெடியாக போகுதுன்னு தெரில. கறியெல்லாம் அருமையாக பிளேட்டு போட்டு வச்சுருக்கானே, சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு 25-30 பேர் உட்காரலாம் போல்ருக்கு. எவ்வளோ இது போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. எங்கள் ஓனரோட பாலைவனத்தில் பார்ட்டி கொண்டாடுறதுக்குனே எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். பெரிய லக்ஸரி கல்யாண மண்டபமே இருக்குது பாருங்கள். இதுவும் கீழே உட்காந்து பேசுகிற இடம் தான். இந்த லைன் ஸ்டார்ட் ஆகி அந்த லாஸ்ட்டு போயிட்டு அப்படியே ஒரு யூட்டர் அடித்து அப்படியே இது வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்துக்கிற இடம் தான். இவங்க ஃபேமிலியில் எதுவும் கல்யாணம்னா இங்கே வச்சு நடத்திடுவாங்க போல் இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த காலையில் தண்ணி பாட்டில்ஸ் ப்ளஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்ல, அதான் இது பாருங்கள். எவ்வளோ அழகாக ஃப்ரூட்ஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்க.
அடுத்து பெருச்சம்பளத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மரம் மாரியே பெருச்சம்பளம், ஆனால் சாப்பிட்றது பெருச்சம்பளம் தான் அது. இதெல்லாம் பெருச்சம்பளம், இது ஒரு பெருச்சம்பளம், அப்படியே மரம் மாரியே இருக்குது. இது 2 செகண்டில் பிளேட் வாங்கிட்டு வந்தோம். செகண்ட்னா இதுமாரி தட்டு, இதுக்கு பேர் செகண்ட்பாங்க. அந்த ஒன்று இருக்குது. அரபு நாடுகளில் பார்ட்டிலாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? குளிர்காயிரத்துக்கு உட்கார்றதுக்கு செட்டிங்கு, ஒரு சைடு சமையல், ஒரு பெரிய மேரேஜ் ஹால் மாரி, மீட்டிங் ஹால் மாரி ஒரு ஏரியா. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இப்போ பார்த்தா நல்லா விரவு தூக்குற மாதிரி இருக்கும் போல் இருக்குது நண்பர்களே. எல்லாமே பாருங்கள், விரவு தூக்க விட்டுறாங்க. அப்பா பாருங்கள் மக்களே, எல்லாம் நான் தான் தூக்கி போட்டேன், இவ்வளோ விரவு பாருங்க. உறவுகளே, மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுது. 5:40 இங்கே எவ்வளோ இருட்டாகிட்டு பாருங்கள், 5:40 இருட்டாகிட்டு. இப்போடா எங்கடா இப்போ போயிட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? ஓனர் பார்ட்டி நடக்குது, நைட்டு 8:30 வரைக்கும் இருந்ததுன்னா அழகாக ஒரு சாப்பாடு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா, எங்கள் ஓனரோட ஒய்ப்பு இருக்காங்களே, ஒய்ப்பு ஃபோன் அடித்து சென்மியா ஐயப்பன் அப்படின்ட்டாங்க. நீ போய் போ மேடம் கூப்பிட்றாங்க, என்ன வேலையை போய் பாருன்ட்டாங்க. காலையிலேருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு மிரண்டா ஒரு தண்ணி பாட்டில் தான் மிச்சம். நம்ம இப்போ வந்து ரூமில் போயிட்டு தான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்ணும். இங்கே சாப்பிட்டா ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு திங்கலாம்னு பார்த்தா வேலை வந்துடுச்சு. ஓகே வருவங்களே, இதோட இந்த விலாக முடிக்கிறோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இல்லாட்டினா மேடம் எங்கே போகிறாங்கன்ட்டு அந்த விலாக என்னோடய டியூட்டியை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க, ஏன் இங்கே மஜராவோட முடிச்சுக்கிட்டு. ஒரு பென்ஸ் கார் பிளாக் கலரில் எவ்வளோ சூப்பராக கிடக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய லக்ஸரி காரில் இது ஒரு காருங்க, பென்ஸு. ரேஞ்ச் ரோவர், லக்ஸஸ், செவர்லெட்டு எல்லாம் வரிசலாக கிடக்கு. நம்மளோட செல்லக்குட்டி என்னவோ தான் எங்கே கிடக்குன்னு தெரில, கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளோட செல்லக்குட்டி இந்த அன்லாக் பண்ணுற மாதிரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலைவனத்துலேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம்னா, அதான் சொன்னேன், எங்கள் பாபாவோட ஒய்ஃப் வேலைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஃபோன் அடித்து பாபாட்ட பர்மிஷன் கேட்டு, ஐயப்பன் அனுப்புங்க, ஐ நீட் டு கோ அவுட் சைடு. எங்கே போக போகிறாங்க என்னன்னு தெரியல. வாங்க மேடம் மேலைக்கு கிளம்பலாம். என்ட்ரன்ஸில் லைட் செட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ரெட் கலரில் வாவ், லைட்டாக ஒரு ஜூமிங்கை போட்டு பார்ப்போம். ரெட் கலரில் ரெண்டு சைடில் சூப்பராக டிசைனிங் பண்ணியிருக்காங்க. ஓகே வருவங்களே, நான் அந்த காட்டுக்குள்ளேருந்து, பாலைவன காட்டுக்குள்ளேருந்து ஹைவேக்கு போகணும். நேராக போய்ட்டு நம்ம மேடம் எங்கே போகிறாங்கன்ட்டு அந்த வீடியோவையும் இந்த வீடியோவில் கனெக்ஷன் பண்ணி இதோட இந்த விழாக்கை முடிச்சுருவோம். உறவுகளே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டேன். மேடம் வந்து இப்போ செலா நடந்துகிட்டு இருக்கு, ப்ரேயர் டைம், ப்ரேயர் டைம் முடிஞ்சு வா இப்பா அப்படின்னாங்க. சரி, ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் டைம் இருக்கே, ரூமில் ஏதாச்சும் இருக்கா, வயிறு வேறு பசிக்குது. நாங்கள் ஆசை ஆசையாக இருந்தேன், மஜிரா பாலைவனத்தில் பர்ல வந்து இப்போ பார்ட்டி நடக்குது, நம்ம நல்லா விதவிதமாக இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதுவும் நடக்கலை. நண்பர்களோடு போயிட்டு இன்றைக்கி ஒரு ஹோட்டல் தொடக்கிறாங்க சவுதி அரேபியா தமாமில், செட்டிநாடு உணவகம். அங்கிட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம், காம்போ ஆஃபர் இருக்குன்ட்டு போகலான்னு இருந்தேன். அதுவும் நடக்கலை. என்ன பாவம் பண்ணன்னு தெரில. கடவுளே, அறிந்த மாதிரியாலும் தெரிந்து தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து உனது அன்பு குழந்தையான ஐயப்பனுக்கு அன்னம் வழங்குமாறு அனுதினமும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி எனக்கு அன்னம் என்னன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு, ஊறுகாய், பச்சை மிளகாய், இதுதான். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இல்லைனா மஜிராவில் இந்த அரபு நாட்டு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இருந்தேன். எனக்கு இதுதான் இருந்திருக்கு. ஓகே மக்கள், சாப்பிட்டுட்டு மேடம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதோட இந்த விலாக முடிச்சிடலாம். சாப்பிட்டு பசிக்குது. சாப்பிட்டுட்டு கை கழுவுனா மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள், ட்ராவல் வித் ஐயப்பன், சவுதி அரேபியா தமாமில் இருந்து அடிக்கடி சொல்லுவானே ஐ லவ் தமாம்னு எழுதியிருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்துருக்குறேன். ஆமாம், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம முடிஞ்ச பிறகு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்ட்டு. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி சாப்புக்கு வந்துருக்குது, காப்பி குடிக்க. வீட்டில் போட்டு குடித்தான்ண்ணா எம்பிட்டு புள்ள, அங்கே கரிசு ஒருதிங்கிறதுக்காண்டி அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தது. அங்கேருந்து போனை கூப்பிட்டு இங்கே என்னென்னா சுலைமான் காஃபின்னு போட்டுருக்கு, அந்த ஒரு கடைக்கு வந்துருக்குறாங்க. ஆமாம், எம்பிட்டு புள்ள கரிசு ஒருதிங்களான்னு ஆசையாக இருந்தது, ஏமாந்து போயிட்டு இப்போ மோர் சோறுதிங்க வச்சுருக்காங்க. ஓகே நண்பர்களே, இதோட இந்த விலாக முடிக்கலாம். உங்களுக்கு வீடியோ அந்த பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். லவ் யூ ஆல். 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஹாய் ஹாய், என்னடா பாய் பாய் சொல்லிட்டு ஹாய் ஹாய் சொல்கிறேன் பார்க்குறீங்களா? இன்னும் ஒர்க்கும் முடியல கடவுளையா? இந்த காஃபி கடையிலேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு வந்துருக்குறாங்க. என்னடா ஆயப்பா பில்டிங்னு கேட்குறீங்களா? ஃபிட்னஸ் டைம்னு போட்டிருக்கு, லேடிஸ் ஒன்லின்ட்டு, ஜிம்முன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என் மேடம் ஜிம் சேர போகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஜிம்முக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி என்னோடய டெய்லி ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம டெய்லி ரொட்டீன் வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். சவுதி அரேபியா அரபு நாடுகளில் ஓட்டுநர்கள் வேலை எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் பார்க்குற வேலையை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணலாம் நம்ம இதை. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல, அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆனால் நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ரொட்டீன் வீடியோ போட்டுருக்கேன். என்ன ஃப்ரைடே ரொட்டீன் வீடியோ இது. இதேமாரி சண்டே மண்டே டியூஸ்டே எல்லா டேவும் வேணும்னா சொல்லுங்கள், பண்ணிடுவோம். ஓகேவா? இதேமாரி வெளிச்சத்தில் என்ன தான் நம்ம கொஞ்சம் பார்க்குறது கலராக இருக்கும். இங்கே இருட்டில் என்னென்னா பாருங்கள், ஒன்றுமே தெரிய மாட்டேது, கண் பல் ரெண்டு தான் தெரியுது. ஜிம்மில் இருந்து அடுத்து நம்ம எங்கே வந்துடுவோம்னு பார்த்தீங்கன்னா,
இப்பதான் மேடம் இறக்கி விட்டேன். இது ஒரு மால், நகில் மால்னு சொல்லுவாங்க. கேட் நம்பர் ஒன்னுல இறக்கி விட்டுருக்கேன். மால் தான் உறவுகளே, கேட் நம்பர் ஒன்னுல இறக்கி விட்டுருக்கேன். இது ஒரு மிகப்பெரிய மால். இறக்கி விட்டுட்டு பாத்தீங்கன்னா, நீ ரூமுக்கு போயப்பா, நான் முடிச்சுட்டு போன் அடிக்கிறேன்ட்டாங்க. மணி இப்ப 8:23. மாலுக்கெல்லாம் போனா சாதாரணமா வெளில வர மாட்டாங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுத்திட்டு தான் வருவாங்க. பாப்போம் எத்தனை மணிக்கு போன் அடிக்கிறாங்கன்னு. அதோட இந்த விழாவை முடிச்சிருவோம் நம்ம. நான் ரூம்ல போயிட்டு வரைக்கும் போனை கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறேன் மக்களே. மீண்டும் மேடம் போன் அடிச்சோன்னா எத்தனை மணிக்கு அடிக்கிறாங்கன்னு அப்டேட் பண்ணிட்டு இதோட விலாக முடிச்சிருவோம். உறவுகளே, மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:36 ஆகுது. இப்போ தான் ஃபோன் அடித்தாங்க. கேட் நம்பர் 4 நிற்கிறாங்களாம். கம் ஐயப்பான், கேட் நம்பர் 4ன்னாங்க. நான் போயிட்டுருக்கேன். இந்த சிக்னல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. Part1 வீடியோ இன்றைக்கி காலையில் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் இந்த சிக்னல்லேருந்தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த விலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்லே தான் முடியுது. இது கேட் நம்பர் 3 நக்கில் மால். கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுத்தால் கேட் நம்பர் 4 வரும். நான் மேடம் அழைச்சிக்கிட்டு இதோட இந்த விலாக்ஸை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் ட்ராவல் வித் ஐயப்பனுக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும், நிறைய வீடியோஸ் பண்ண தோணும். கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பாய். உறவுகளே, உறவுல வந்து பார்த்திங்கன்னா மாலிலேருந்து நம்ம மேடம் வீட்டில் இறக்கி விட்டேன். நான் கிளம்பலான்னு போகிறப்ப வெயிட் ஆகிப்பண்ணாங்க. வாட் மேடம்னு கேட்டேன். ஃபீ ஃபுட்டுன்னாங்க. ஃபீ ஃபுட்னா சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து மோர் சாப்பிட சாப்பிடும்போது ஒரு புலம்புல புலம்புலாம் கடவுள்கிட்ட, கடவுளே அன்பு குழந்தைக்கு ஏதாவது அண்ணன் சாப்பாடு கொடுங்க அப்படின்றது ஒரு புலம்பல போட்டேன்னு வச்சிங்களேன். அது மஜிராவில் பிரியாணி சாப்பிட முடியலன்ட்டு ஒரு வருத்தத்தில். ஆனால் இப்போ பாருங்கள், மேடம் எனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம கற்றுன கற்று காடுக்கு கேட்டுட்டு போட்ருக்கு. இப்போ என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரில. சாப்பாடை பார்த்துட்டு அத்தோட இந்த வீடியோ முடிப்போம். இப்படி சொல்லி சொல்லியே இழுத்துக்கிட்டே போகுது. ஆனால் இப்போ தான் நான் தான் வீட்டுக்கு வந்துடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அந்த சாப்பாடு கட்டிடுறேன். ரோகலே, கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுது நைட்டு. நான் காலைல 6:30 வேலை ஸ்டார்ட் பண்ணேன். Part1 வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ தான் எனக்கு வேலை முடியுது. இடையில மோர் சோறு தின்னேன். இப்போ நம்ம மேடம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம புலம்பல் காதில் விழுந்துருச்சு. நான் அடித்த மணி யார் கெட்டிச்சோ இல்லையோ கடவுள் அங்கே மேடம்க்கு கேட்குற மாதிரி பண்ணிட்டாங்க. மேடம் எனக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. என்ன சாப்பாடுன்னு கேட்குங்க. பேக் கேமராவில் காட்டுறேன். ஏண்டா மௌனே, ஐயப்பா கறி சோறு தானடா கேட்டேன். இந்தாடா லெக் பீஸோடு உனக்கு கறி சோறுன்ட்டு ஒரு கறி சோறு செஞ்சு மேடம் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஐ திங்க் எனக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காரில் உட்காந்துருக்கும் போதே மேக் ரைஸ்ன்ட்டு ஒரு ஃபோன் அடித்தாங்க. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விஜிடபிள் சாலட்டு மாரி இருக்குது. பீட்ரூட்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கறி. கொஞ்சோண்டு மோர் சோறு தான் சாப்பிட்டேன். இந்த கறி சோறை சாப்பிட்டுட்டு நான் அழகாக நிம்மதியாக தூங்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். என்னோட இன்றைக்கி ஃப்ரைடே ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இனிமேல் ரெகுலராக ரொட்டீன் வீடியோவும் பண்ணலாம். பாய் பாய், லவ் யூ ஆல்.